வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். உடல் எடையை குறைக்கிறதே வந்து இன்றைக்கி நிறைய ஒரு ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கேலரிஸ் பர்ன் பண்ணோம்னு சொல்லிட்டு காலையிலையும் ஈவினிங்லேயும் நிறைய நம்ம வாக்கிங் போகிறோம். அப்படி இருந்தும் ஒரு சிலருக்கு அவங்க வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலுக்கு பெரும் காரணமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான டிப்ஸ் நம்ம இயற்கையிலே இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்கானியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேப்ப மரம் பல நன்மைகளை கொண்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதோட இலை, பூ, பழம், பட்டை, காய் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த வேப்பம் பூவில் இவ்வளோ சத்துக்களும் இவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுற தன்மையும் இந்த பூக்களில் இருக்குது அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலாக இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம் பூவை வச்சு நம்மளோட கேலரிஸை எப்படி பர்ன் பண்ணலாம், நம்ம வெயிட் லாஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வேப்பம் பூ என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது கசப்பு தன்மை தாங்க. வேப்ப இலையை போன்று இல்லாமல் இந்த வேப்பம் பூ சிறு கசப்பு சுவையோடு தான் இருக்கும். வேப்பம் பூவிற்கு செரிமான தன்மையை அதிகப்படுத்தும் சக்தி இருக்குதுங்க. இதை எண்ணெய் இல்லைன்னா நெய்யில் பொறுத்து சாப்பிடும்போது இந்த வாயு தொல்லை, வயிற்று வலி போன்றவையும் நம்மளுக்கு குணமாகும். இந்த வேப்பம்பூ ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அதிக உடல் எடையை குறைக்கவும் பயன்படுத்துகிறதுங்க. புரதம், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின் சி சத்துக்கள் இந்த வேப்பம்பூவில் அதிகமாகவே இருக்குது. இதில் நார் சக்தி நிறைந்திருப்பதனால நம்ம செரிமான தன்மை சீராகும். குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் செய்கிறது. இதன் மூலம் பசியை கட்டுப்படுத்தி குறைவாக சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனவே எடையை குறைக்க எளிதாகவும் மேலும் இந்த வேப்பம் பூவில் உள்ள மூலக்கூறுகள் அதிக கலோரிகளை எரிக்கவும் செய்கிறது. இது இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுவதால் தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள் உடலில் இருந்துச்சுன்னா வெளியேறவும் உடலில் இருந்த நச்சுக்களை நீக்குவதால் ஆரோக்கியமும் அதிகரிக்குதுங்க. கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்துக்கு காரணமான இந்த ஹார்மோன்களை தடுக்க வேப்பம்பூ உதவுகுதுங்க. எனவே வேப்பம்பூக்களை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீரில் ஊற வச்சுட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தால் உடல் பருமன் குறையிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த வேப்பம்பூவை தேனோட கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறைக்கிற மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேப்பம்பூவை உலர்ந்த நிலையில் நீங்கள் அப்படியே காய வச்சு பொடியாக்கியும் பயன்படுத்தலாம். இருந்தாலும் உடல் எடையை குறைக்கும் போது புதிதான ஒரு இலைகளை பறித்து அப்படி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு இன்னுமே எஃபெக்ட்ஸ் தருங்க. ஸோ இந்த சீசனில் கிடைக்கிற இந்த வேப்பம்பூவை வச்சு நம்ம உடல் எடையை எப்படியெல்லாம் குறைக்கலாம் இயற்கையான முறையில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.